ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி சேனலில் ஒரு எக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எக் கிரேவி இந்த கிரேவியை நான் வந்துட்டு ஒரு பேனில் அதாவது உடச்சி ஊற்றி அவைச்சு செய்ய போகிறேன் இந்த எக்ஸை நான் வந்து உடச்சி தனித்தனியாக எடுத்துக்க போகிறேன் இதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும் எக்கு ஏன்னா நம்ம கிரேவியில் உப்பு சேர்த்தும் உப்பு கொஞ்சம் இறங்கும் கொஞ்சமாக மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம் நல்லா இதோட கலர் மஞ்சள் ஆகணும் அது வரையும் பீட் பண்ணிக்கலாம் ஒரு டென் அப்புறம் எனக்கு இந்த மாதிரி தான் கிடச்சிது ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு நல்ல அடிகனமான பாத்திரத்தில் ஆயில் அப்ளை பண்ணிக்க போகிறேன் நான் இப்போது வந்து இந்த ரெசிபியை ஃபுல்லாக கோக்கோனட் ஆயிலில் தான் செய்ய போகிறேன் இப்போ நான் ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் வ இதில் தான் நான் வந்து முட்டையை வந்து அவிக்க போகிறேன் இந்த மாதிரி ஒரு நல்ல கனமான பாத்திரமாக எடுத்துகிட்டு இட்லி குக்கரில் வேக வைக்க போகிறேன் நல்ல ஆயில் வந்து எந்த இடத்துலையும் ஒட்டாத அளவுக்கு அதாவது எக்கு வேகம்போது கீழே எந்த இடத்துலையும் ஒட்டாத அளவுக்கு ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ பீட் பண்ண எக்கு அதில் போட்டுட்டு இட்லி குக்கரில் இந்த மாதிரி உள்ள ஒரு ஸ்டாண்டு கொடுத்து மூடி வச்சிடலாம் அதாவது முத வந்துட்டு அந்த எக்கையும் நல்லா வந்து நம்ம கவர் பண்ணுற மாதிரி ஒரு பிளேட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு லெட்டு போட்டு மூடிக்கோங்க இப்போ எனக்கு நல்லா வந்து எக்கு வந்து வெந்துடுச்சு இதை நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா விட போகிறேன் அடுத்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் நான் வந்து ஒரு மூணு தக்காளி பழத்தை ஆட் பண்ண போகிறேன் ஒரு பட்டை கொஞ்சம் போல் சோம்பு இதை மட்டும் நல்லா நான் வந்து ஒரு பைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன் ரெண்டு கிராம்பு வச்சுருக்கேன் இதில் ஸோ ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் இதையெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நமக்கு இப்போ இந்த பேஸ்ட் எப்படி கிடச்சிதுன்னா இந்த மாதிரி தான் கிடச்சிது நான் அதில் தண்ணியும் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை இப்போ நம்மளோட எக்கு வந்து நல்லா ஆறிடுச்சு இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா பன்னீர் கியூப்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க அந்த கடாயில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆர் பட்டர் பட்டர் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் நான் இதை வந்து இப்போ தேங்காய் எண்ணெய் ப்ரிஃபர் பண்ணுறேன் நீங்கள் எந்த எண்ணெயில் வேணாலும் செய்யலாம் ஸோ இப்போ நான் என்னக்கப்புறம் கர்லீப்ஸ் அதாவது கருவேப்பில் கொஞ்சமாக போடுறேன் கருவேப்பில் பொறிஞ்சதும் ஆனியன்ஸ் வந்து நான் நல்லா பையனாக குட்டி குட்டியாக ஒரே லெவலில் மெலீஸாக வந்து அரிஞ்சு வச்சிருக்கேன் இந்த மாதிரி அரிஞ்சிக்கோங்க அப்போ இன்னும் நமக்கு சீக்கிரம் குக் ஆகிரும் நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும் சின்ன சின்னதாக சாப்பிட்றப்ப இது வந்து நல்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே குக் ஆகட்டும் இதுக்கு மட்டும் ஒரு அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம் ஏன்னா சீக்கிரம் வெங்காயம் வந்து குக் ஆகிடும் அதுக்காண்டி தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பச்சை மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகாய் குறுக்கு குறுக்க சீவிருக்கேன் ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் நான் ஏன் எண்ணெயில் போடலைன்னா அது ஒரு மாதிரி பபிள்ஸ் விட்டுரும் ஸோ இப்படி போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி ஃப்ளேவர் கிடைக்கும் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுது அதையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அரைச்ச விழுத நல்லா வந்துட்டு தண்ணி ஃபஸ்ட்டு இல்லாமல் ஒரு ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் இப்போ நான் இதில் மிக்ஸி கரோன தண்ணி அதில் ஊற்றலை கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன் இதை ஒரு நல்லா வதக்கினதுக்கப்புறம் மிக்ஸி கழுவுன தண்ணியையும் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு இந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இருக்கோம் இதுக்கு இந்த கிரேவிக்கு இதே தண்ணி போகுது இதுக்கு மேலே நம்ம தண்ணி யூஸ் பண்ண தேவையில்ல இது நல்லா வந்து சுருங்கட்டும் பச்சை வாசனை இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க நான் இன்னும் இதில் சால்ட் ஆட் பண்ணலை ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் இதில் நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன்னா மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் எல்லாமே உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு தனியாத்தூள் இதை மட்டும் நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலா இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா செட்டி நாடு சிக்கன் ஃப்ரை அந்த மாதிரி ஏதாவது ஃப்ரை மிக்ஸ் வச்சுருந்திங்கன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு லிட் போட்டு நல்லா வந்து ஒரு டென் மினிட்ஸ் அதை நல்லா இது பண்ண விட்டுடலாம் டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம்னா நமக்கு இப்படி தான் கிடைக்கும் ஸோ இந்த ஒரு ஸ்டக்சரில் வந்துட்டு நான் கொஞ்சமாக வந்துட்டு கரம் மசாலா ஆட் பண்ணுறேன் தென் சிக்கன் பவுடர் சில்லி சிக்கன் பவுடர் ஆர் எதோ உங்களுக்கு என்ன ஃப்ளேவரோ அந்த ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி எதோ ஹாப்பிமாக இருந்துச்சுன்னா ஹாப்பி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ இந்த பேஸ்ட்டு தான் நமக்கு இதில் எந்த வாட்டரும் ஆட் பண்ண போகிறதில்ல ஒரு டென் மினிட்ஸ்க்கு இது நல்லா வந்துட்டு இப்படியே வந்து வதக்கிக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பையும் நல்லா வந்துட்டு கலக்கி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு லிட் போட்டு கொஞ்ச நேரம் இதை வந்து பச்சை வாசனை இல்லாத அளவுக்கு வதக்கிக்கலாம் சாரி வேக விட்டுக்கலாம் ஓகே அஞ்சு நிமிஷம் கழிச்சு நமக்கு இப்படி எண்ணெய் தனியாக கிரேவி தனியாக பிரிஞ்சு வரும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்மக்கிட்ட வந்து கேப்சிகம் வெட்டி வச்சுருக்கோம் ஸோ அதை இந்த இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து கிரேவி வந்து டைட்டாக பிடிச்சிருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கேப்சிகம் போடலாம் ஏன் ஆயிலில் போடலைன்னா அது சீக்கிரம் வெந்துடும் ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து நமக்கு கரெக்ட் ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கேப்சிகத்தோட நல்லா இந்த கிரேவி மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலக்கி விட்டுக்கலாம் உங்களுக்கு சாஸ் ஃப்ளேவர் பிடிக்கும்னா ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் இனிப்பு சுவை அதில் கொடுக்கும் நான் வந்து இன்றைக்கி எந்த சாஸும் ஆட் பண்ணலை ப்ளஸ் வினிகர் கூட ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி எதுவுமே செய்யாமல் ப்ளைனாக செய்யலாம் ஏன்னா இது வந்து நைட்டுக்கு செஞ்சதுனால ஸோ எந்த ஒரு அந்த மாதிரி சாஸ் ஐட்டம் எதுவுமே நான் ஆட் பண்ணலை இது கூட நம்ம வந்து நம்ம க்யூப்ஸ் கியூபாக வெட்டி வச்சுருக்க எக்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதை நம்ம பார்த்திங்கன்னா பன்னீர் மஞ்சூரியன் அதாவது பன்னீர் கிரேவி அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ஆனால் வந்துட்டு பார்க்குறவங்களுக்கு அப்படி தெரியும் சாப்பிட்டா தான் அது எக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியும் இப்போ நம்ம இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி பரட்டி விட்டுடலாம் ஒரு டென் டு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா விடாமல் அந்த ஹீட்லேயே பரட்டிக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நம்ம அதை பரட்டிக்கலாம் உங்களுக்கு இன்னும் ஸ்பைஸ் வேணும்னா மிளகுத்தூள் ஆர் சாட் மசாலா லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் நான் எதுவும் இன்றைக்கி சேர்த்தலை இவ்வளோ தான் பார்த்திங்களா நான் சொன்ன மாதிரி பன்னீர் பட்டர் மசாலா அந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்டேஜ்லயே உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறதுனா ஒரு பிரெட் டோஸ்ட் வச்சோ இல்லை ஒரு சாண்ட்விஜ் வச்சோ சாப்பிட்றப்ப இன்னும் சூப்பராக இருக்கும் எதுவுமே இல்லைனா சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபைனலி இப்படி தான் கிரேவி வந்து ரெடியாக இருந்துச்சு இது கூட கொஞ்சம் வாட்ரு போட்டு நல்லா கொல கொலன்னு இருந்துச்சுன்னா நம்ம சப்பாத்திக்கு அப்படி கூட தொட்டுக்கலாம் நான் இப்படி வந்து திரட்டல் மாதிரி பண்ணியிருக்கேன் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லாஸ்ட்டு ஸ்டேஜில் கூட ஏதாவது பத்தலைன்னா கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் அதை வந்து வேக விடுறேன் அவ்வளோதான் நமக்கான ரெசிபி ரெடி கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம்